ஒரே மந்திரத்தை சொல்லுவேன் சொல்லியா சரிசாமி பொண்ணு அழைச்சிட்டு வாங்க பொண்ணுமா ஐயோ நான் மறந்துட்டேன் கழுதையை அழைச்சிட்டு வாங்க ஏன் சுவாமி அடிக்கிறேன் கழுதைன்னு நான் தெரியாதனமா சொல்லிட்டேன் இப்படி கொஞ்சம் வாங்க என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அதுல நான் அந்த கட்டியை தான் பார்க்கணும் ருக்கு பிறந்ததுல இருந்து ஃபீடிங் பாட்டில தான் பால் கொடுத்தேன் தொட்டில் கட்டி தாளாட்டி தூங்க வைப்பேன் உன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வளர்த்தேன் அழுக்கு முட்டையை கூட அளவாத்தான் அது மேல ஏத்துவேன் அதுக்கு மேல என்னால சொல்ல முடியல துக்கம் தொண்டை அடைக்குது மாப்பிள்ள உலகத்துல கலப்பு திருமணம் கலப்பு திருமணம்னு எதை எதையோ சொல்றாங்க ஆனா இதுதான் உண்மையான கலப்பு திருமணம் நீங்க நல்லா இருக்கணும் பாபா மாமா என்ன இதெல்லாம் என்னமோ போல இருக்கு எப்படியா மனசு இருக்கு மாமா என்னமோ தெரியல 9 மணில இருந்து உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலி பாபா உனக்கு என்ன ஆச்சு சின்ன ராசாவே சித்தரும்பு என்ன இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்ன புளிப்பாண்டி உன் தோசை போச்சு இனிமே வாழ்க்கையில வெற்றி 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 இன்று சொர்க்கத்தில் திறப்பு விழா புது சோலைக்கு வசந்த விழா பக்கத்தில் பருவநிலா இனவை தரும் மாமா யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு அட காத்துல ஆடுது இல்ல சிவ பூஜையில கரடி மாதிரி யாரோ கதவு தட்டுறது மாமா இந்த வீட்டுல இங்கதான் தெரியாத கரடி கோப்பனா தான் இருக்கும் பாடி வழியில என் சக்கார்த்தி கூட்டிட்டு போங்க வெளியில எல்லா விஷயமும் கேள்விப்பட்டு எரிமலையா வந்திருக்கிறமா என்னடா மாமா ஏண்டா என் ஒரே ஒரு பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உன்னை வீட்டோட மாப்பிளையா வச்சிருந்தா ஐயோ ஒரு கழுதைக்கு தாலி கட்டி கூட்டியாந்திருக்கே நான் சின்ன வயசுல செஞ்ச தப்புக்கு பரிகாரமா தான் சின்ன வயசுல இருந்தே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கியா இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது வெளியே போலாம் என் பொண்ணு இனிமே உன்னோட வாழ மாட்டா வாமா போலாம் நீ வாமா பெரிய லைலா மஜ்னு இருக்கிற ஒரு பய உள்ள வர முடியாது மா நீ தனியா இருக்கிற உங்க அம்மா வேற ஊர்ல இல்ல அந்த கரடி பயல நினைச்சுக்கிட்டே படுக்காத கெட்ட கெட்ட கனவு வரும் பயந்துருவ அந்த கழுதைக்கு வாழ்க்கப்பட்ட பையன் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான் உள்ள போய் படு போய் படு போ கதவு சத்திட்டியா ஊரெங்கும் தூங்கையிலே நான் உள்மூச்சு வாங்கையிலே ஓசையிடும் பூங்காத்தே நீ ஓடி போய் சொல்லிவிடு கொத்துங்கிலி இங்கிருக்கே கோவை பழம் அங்கிருக்கே சஜி சொல்லும் சந்திரனே நீ போய் தொது சொல்ல மாட்டாயோ மாமா பாமா மாமா நீ எதுவும் பேசாத ஒப்பே கிழிஞ்ச வாங்க படுத்து கிடக்க நீ பின்னாடி போய் கதவு தர சீக்கிரம் என்னம்மா கொல்ல கதவு திறக்கிற சத்தம் எல்லாம் கேக்குது அது வந்து பூனைப்பா அந்த கருப்பு பூனை நம்ம வீட்டை சுத்தி சுத்தி வருது தோரிமாமா சத்தம் படாதீங்க
என்னங்க சத்தம்? மேல உழுந்து பொறாண்டிடுச்சுன்னா ஆபத்து. பெரிச்சாலி ஒண்ணு கொப்ப நம்பிட்டான், கொப்ப விடியற வரைக்கும் வரவே மாட்டான். மடி மீது தலை வைத்து பிடியும் வரை தூங்க மாட்டோம். என்ன பாட்டு போடுறானுங்க இந்த காலத்துல? அந்த காலத்துல கிட்டப்பா பாட்டை கேட்கணும், சின்னப்பாவை நேர்ல பாக்கணும். கிட்டப்பாவின் பாட்டை கேட்டேன், சின்னப்பாவை நேரில் பார்த்தேன். கொட்ட கொட்ட வருகுதம்மா, சங்கீதமா பெருகுதம்மா, என் திறமைய காட்டட்டுமா, ரெண்டு சங்கதிய போடட்டுமா, தக்க தகரின 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 தகரின. கழுதைக்கு தாலியை கட்டிட்டு ஏன் போட்டுக்கிட்ட என்ன வேலை? ஜோடி வந்திருக்குது, போ அதோட பெரிய போயிட்டு பாரு. போ சரியா, எல்லா ஒண்ணால வந்தது உன்னை என்ன செய்ய பாரு. இதையெல்லாம் பொறுத்துக்கிற சக்தி இந்த இதயத்துக்கு இல்ல. ஐயா, இன்னைக்கு என் பொண்ணுக்கு வந்ததுதான், நாளைக்கு உங்க பொண்ணுக்கும். இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும் இல்லையா பங்காளி? என்ன சொன்ன பங்காளி? ஆமா, நானும் பொண்ண குடுத்திருக்கேன், நீங்களும் பொண்ண குடுத்திருக்கீங்க. கண்ட பையன பங்காளின்னு சொல்ல வச்சுட்டானே, போய் போய் இனிமே இந்த வீட்டு பக்கம்ல ரோட்டு பக்கம் வந்தா கூட உன்னை ஒரே வட்டா வெட்டிடுதா. போ போயிடு. மாமா மாமா, பெரிய அம்மியாவுதா ஜோடி, உள்ள வாடி. மாமா மாப்ள, இந்த கதவை பூட்டினா என்ன? உங்களுக்காக என் வீட்டு கதவு திறந்தே இருக்கு, நீங்க ருக்குமணியை கூட்டிட்டு வாங்க போவோம். ஐயோ லொல்லகண்ணா லொல்லகண்ணா, உன் வீட்டுக்கு எவ்வளவு கதவு எல்லாம் மைதானம் தானே, அங்க போய் என்னடா செய்யறது? எங்க இந்த மனுஷனை காணோம்? தோ இங்க உட்காந்துருக்காரு. சரதா, கழுத கட்டா குட்டிச்சவருன்னு சொல்லுவாங்க, அது சரியா தான் இருக்கு. எடுத்துரு, கழுத எப்ப கட்டிச்சு? கெட்டு போடுறதுனா நம்மள மாதிரி மனுஷங்கதான். வட்டி வாங்குறது, கட்சி ஆரம்பிக்கிறது, தில்லு முள்ளு பண்றது, குடிக்கிறது, ரேஸுக்கு போறது, இப்படி எல்லாம் கெட்டு போய் வீட்டை குட்டிச்சவராகிட்டு போயிடுறாங்க. பாவம் கழுத, அந்த குட்டி சுருவாரமா நிக்க, அது மேல பயப்படுறது. நீங்க ஏன் பேச மாட்டீங்க? என்னதான் இருந்தாலும் நீங்க தொட்டு தாலி கட்டின உங்க சின்ன விட்ட விட்டு கொடுத்துருவீங்க. ஐயோ தப்பா எடுத்துக்கிறாத, அந்த கழுதை எப்படி ஒழிக்கலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இந்த யோசனை அந்த கழுத கழுத்துல முன்ன முடிச்சு போட போது இருந்திருக்கணும். தாலிக்கின்னு ஒரு மகிமை இருக்குதுங்க, நீங்க கட்டது தாலி, அந்த தாலி அந்த கழுத கழுத்துல இருக்கிற வரைக்கும் அதுவும் உங்களை விடாது, நீங்களும் அதை விட முடியாது. அப்போ அது என்ன விட்டு போகணும்னா அது கழுத்துல தாலி இருக்க கூடாது. நான் கெட்டின தாலியால தானே இவ்வளவு பிரச்சனை, இப்பவே நான் அறுத்துறேன். என்ன மாதிரி போகணும்? பொண்்டாட்டிய மலை உச்சி கொண்டு போய் கீழே தள்ளி விடல அந்த மாதிரி.
ஏ அறிவு கட்ட கழுதையே, உனக்கு பேர் ருக்மணியா? என்ன விதி விதியா விரட்டி இல்ல, உன் விதிய முடிக்க போற. என்னையும் பாமாவையும் பிரிச்சு இல்ல, உன்னை பாதாளத்தை தள்ள போற. கடைசியாக இந்த பரந்த உலகத்தை ஒரு தடவை பார். உன்னை உருகி உருகி வளர்த்தானே கொப்ப ஒன்றரை கண்ண, அவனையும் கொஞ்சம் நினைச்சுக்க. உனக்கு ஒரு கும்பிடு, கொப்பனுக்கு ஒரு கும்பிடு. அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருங்க நைனா, நீங்களும் சேர்த்து கும்பிட்டுங்க. நீ குறுக்கால நடந்தாலே ஒரு காரியம் நடக்காது, உனக்கெல்லாம் ஒரு தோஷம். அடே, நான் உன் கூட இல்லங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சு பாவம் அந்த வாயில்லா கழுதைய கொடுமைப்படுத்துற. இந்த கழுதை என்ன கொடுமைப்படுத்துது? டே, அந்த கழுதை உங்ககிட்ட பொண்டாட்டியா வாழ்றதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கா? அடியே ஆம்பளை கழுத, அங்க உன் பொம்பளை கழுதைய தள்ளி விட பாக்குற, நீ முந்திக்க. ஒண்ணு, ரெண்டு, மூணு, நாயே நாலு, நாலு. மாப்பிள உயிர ஊத்த வாடிக்கிட்டு இருக்குது சாமி. எங்க கஷ்டம் தெரியாம நீங்க நிச்சயில இருந்தா எப்படி சாமி? அபாக்கா, சுபாக்கா, துபாக்கா, அடி பலமாக பட்டிருக்கிறது. ஏதாவது செய்தீர்களா? எல்லாம் செஞ்சாச்சு. கடைசியா உங்களை கேட்டுக்கிட்டு மாப்பிள்ளைக்கு நாங்க போட்ட செயினை கைட்டுக்கலான்னு வந்திருக்கோம். பொறுங்க, மனைவியின் மாங்கல்ய பலம் தான் இவரை காப்பாற்ற வேண்டும். எந்த மனைவி? நிறுத்துமா, எந்த பாட்டை யாருக்கு பாடுறதுன்னு ஒரு விவசாய வேண்டாம். தலைவருக்கு பாடின பாட்டை இவனுக்கு பாடலாமா? அப்ப வேற பாட்டு இருந்தா சொல்லுங்க, நான் பாடுறேன். மாமா, கண் முழிச்சிட்டீங்களா? நான் இவ்வளவு நேரம் பூஜை பண்ணியும் நீங்க கண் முழிக்கவே இல்ல. அந்த கழுத மணி அடிச்ச உடனே நீங்க கண் முழிச்சிட்டீங்க. என் தாலிக்கு இல்லாத மகிமை அந்த கழுத கழுத்துல இருக்கிற தாலிக்கு இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது, உங்களுக்கு பொருத்தமான ஜோடி அந்த கழுதைதான். நீங்க அது கூட வாழுங்க, நான் போறேன். திருச்சிக்கு போறேன். திருச்சிக்கா? எதற்கு? அங்க பெண்களுக்கு அடைக்கலம் குடுக்கற சாமியார் இருக்காரா? நான் அங்க போறேன். திருச்சிக்கு எதற்கு? நான் இருக்கிறேன், என் ஆசிரமத்திலே தங்கலாம். அடி சேர்ப்பால. நீங்க யாரும் எந்த ஆசிரமத்துக்கும் போக வேண்டாம். என் மக ருக்கு இனி உங்க வாழ்க்கையில குறுக்கிட மாட்டா. ஏன்னா நான் என் மக ருக்குவை கூட்டிட்டு அந்த ஆசிரமத்துக்கு போறேன். நீங்க பல்லாண்டு வாழ்க அம்மா ருக்கு. நீதான் இந்த ஆசிரமத்துக்கு லாயக்.